வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீட்டில் எத்தனை வளங்கள் இல்லை, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லட்சுமி தாண்டமும் ஒரு வீட்டில் ஆடணும், அதாவது செல்வ செழிப்பு உங்கள் வீட்டில் அதிகமாக அதிகபட்சத்தில் இருக்கணும்னா, அதுக்கு ஒரு இழிவான பரிகாரத்தை நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீட்டில் எத்தனை வளங்கள் இருந்தாலுமே சரி, நமக்கு செல்வம் பெருக வேண்டும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இல்லத்தில் செல்வம் பெருகிறது என்பதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, லட்சுமி மகாலட்சுமியோட அருள் நமக்கு இருந்தால் மட்டுமே நமக்கு வந்து வீட்லேயோ இல்லை நம்மக்கிட்டயோ வந்து செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும். இறையருள் வீட்டில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா, நிச்சயம் பொன்மழை பொழியும், லட்சுமி தாண்டவம் நடக்கும். ஏழை பெண் உறுத்தியிட்ட உலர்ந்த நெல்லிக்கு நீ அவளுடைய பக்தியை கண்டு ஆச்சரியப்பட்ட ஸ்ரீ ஆதிசங்கரர் கனகதாராசூத்திரத்தை பாடினான். அவள் வீட்டில் பொன்மழை பொழிந்தது. காஞ்சியில் ஒரு சமயம் காமாட்சி தேவி பொன்மழை பொழிந்ததாக மூகசங்கர் என்பவர் குறிப்பிட்டுள்ளார். வீட்டில் தினமும் கனகசாஸ்திர தூத்தினம் பாராணம் செய்தால் பொன்மழை பொழியும், லட்சுமி நடனம் புரிவாள், விளக்கில் வசிக்கும் லட்சுமி. அதை பற்றி என்னென்னு பார்ப்போம். வீட்டில் பூஜைகள் குத்துவிளக்கு ஏற்றும் போது எத்தனை முகங்கள் ஏற்ற வேண்டும் என்று சில பேருக்கு சந்தேகம் இருக்குது இல்லையா? ஒரு முகம் ஏற்றினால் மத்தீப பலனை தரும், ரெண்டு முகம் ஏற்றினால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், மூன்று முகம் ஏற்றினால் புத்திரபுதத்தை கொடுக்கும், நான்கு முகம் ஏற்றினால் மாடு கன்று என்று கால்நடை செல்வம் பெருகும், ஐந்து முகம் ஏற்றினால் எட்டு விதமான செல்வி செல்வம் ஏற்படும், தீபத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகம். எனவே ஒரு வீட்டில் இருந்து மற்றொரு வீட்டுக்கு தீபத்தை கொண்டு செல்லக்கூடாது என்கிறது சாஸ்திரங்கள். பண கஷ்டம் தீர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கவலைப்படாதீங்க. கும்பகோணத்திற்கும் மயிலாடுதற்கும் இடையே உள்ள ஸ்தலங்களில் ஒன்றான திருவாடுதுறை சிவபெருமான் திரு ஞானசம்பந்தருக்கு பொற்கிளி அழித்த தலமாகும். திருவாடுதுறை சென்று கோமுகதீஸ்வரி முறைப்படி வணங்குங்கள், செல்வம் சேரும். சிதம்பர நடராஜரை தரிசியுங்கள், தேவாரத்தை வீட்டில் பாராயணம் செய்யுங்கள், செல்வம் பெருகும். பிள்ளையார் சக்தியோடு உள்ள சிற்பங்களுக்கு சில வித்தியாசமான சிற்பங்கள் கோவில் இருப்பதை பார்த்திருப்பீர்கள். நெற்றியிலும் செல்வத்திலும் செழித்து நின்ற மூன்றாம் குலோத்துங்க சோழன் போன்ற மன்னர்கள் கட்டிய ஆலயங்களில் கட்டாயம் இந்த சிலைகள் இருக்கும் சரிங்களா. சக்தி தலங்களிலும் உள்ள சக்தியுடன் உள்ள கணபதியை வழியிட்டால் வெட்டுகள் குவியும், செல்வம் செழிக்கும். உச்சிஷ்ட கணபதி என்ற போக கணபதி என்று சொல்லுபவர்கள் கூண்டு. கும்பகோணம் நாகேஸ்வரன் கோவிலில் உள்ள போக கணபதி வணங்கினால் எல்லா வகையான செல்வங்குடும்பங்கள் வந்து சேரும் அன்பர்களே. அதை ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. வெள்ளிக்கிழமை வந்து ராகுகால பூஜை ஒன்று பண்ணிங்கன்னா அது மூலிமா செல்லும் சேரும் என்னன்றதை பார்ப்போம். பதினஞ்சு வெள்ளிக்கிழமை அம்பாள் இருக்குது, அதாவது மகாலட்சுமி மல்லிகைகளுக்கு மல்லிகை, செந்தாமரை, மனோரஞ்சனம் ஆகிய பூக்களில் ஏதாவது ஒரு பூ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதில் அர்ச்சனை செஞ்சு சக்கர பொங்கல் வெள்ளம் வச்சு படைச்சி பூஜை செய்யுங்க. இதனால் புகழ் செல்வம் வியாபார அபிவிருத்தி புத்திரப்பேறு குடும்ப ஒற்றுமை ஏற்படும். இந்த எல்லா பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுட்டே இருக்க, ஏதாச்சும் ஒரு வாரம் வாரம் ஏதாச்சும் ஒரு பரிகாரம் செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களை வந்து செல்வம் வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் மட்டும் இல்லாமல் எப்போவுமே உங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடு இல்லாமன்ற ஒரு இது விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். சரி நண்பர்களே, அடுத்த பதிவில் இன்னும் சில பணம் சேர்கிறதுக்கான சில எளிய பரிகாரங்களை அடுத்த பதிவில் பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம இந்த சேனல் வீடியோ இந்த லிங்க் பிடிச்சிருந்தோன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த லிங்கை நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் பயன்படுத்தோன்றதே நம்மளுடைய வேண்டுகோள். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.